Hi friends. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா ரவா கிச்சடி. கிச்சடி செய்யறது எப்படினு பார்க்க போறோம். அது தெரிஞ்சு அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நல்லாவே செய்வாங்க, டேஸ்டா இருக்கும். நெய்லாம் போட்டு நினைக்க ஏதோ தாள ஏதோ போட்டு நம்ம போடுவ என்ன போட்டு செய்வேன், நல்லா இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. அதனால அதை உங்களுக்கு வீடியோவா தரோம். உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் என்னால தேவைன்னு பார்ப்போம். இது வந்து சட்னிக்கு இஞ்சி சேர்த்துக்கணும். அப்புறம் உப்பு தண்ணி இதெல்லாம் சேர்த்துங்க. அடுத்தது கிச்சடி செய்யறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிங்க. நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் செய்ய போகிறோம். சாப்பிட்டீங்களா? கூட்டுப்பா. நம்ம வீட்டில் நாலு பேர் செய்கிற அளவுக்கு நம்ம சாப்பிட போகிறோம். கிச்சடி சூப்பராகவே டேஸ்டாக வரும். ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் எப்படி செய்யறதுன்னு. உங்களுக்கு தெரியும், பார்க்கலாமா? வாங்க போட்டுக்கோங்க. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காயெல்லாம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு இதெல்லாம், அந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளி, பீன்ஸ், கேரட் எல்லாமே நம்ம அரிஞ்சு வச்சதுலேருந்து போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போடணும். அப்போ தான் காயெலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் கொஞ்சம் உப்பு. மனுஷன் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க? உன் சாப்பாடு சாப்பிட்டு நான் மிருகம் ஆகிட்டேன். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தினா காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், காய் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் எவ்வளோ ரவை எடுத்துக்கிறேன்னா பாருங்கள், ரவை ரோஸ்டட் ரவா தான் நான் வந்து 150 கிராம் எடுத்துக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் நான் மூணு பேருக்கு தான் செய்கிறேன். அதனால் பாருங்கள், 150 கிராம். உங்கள் வீட்டில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. காய் லைட்டாக கொஞ்சம் வதங்கினோடனே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கலராக வரும். இச்சடி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலரி விடலாம். கலர்னே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு அந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. வதக்கிட்டு நான் இப்போ காயெல்லாம் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமாக, இது போதும் இப்போதைக்கு. காயெல்லாம் கொஞ்சம் வேகணும். காயெல்லாம் வேகிறதுக்கு மட்டும் நம்ம இப்போதைக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இப்போ காயை வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் இந்த காயை பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்கள், இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு காய் வேகணுமோ அந்த அளவுக்கு வேகினா பரவாயில்ல, போதும். இப்போ வந்து இப்போ ரவை கிண்டுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள், நான் 150 ரவைக்கு இதால் இந்த சொம்பால் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். கிண்டுறேன், அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். போதும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு அளவுக்கு கலந்து விட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு எவ்வளோ உங்களுக்கு திட்டமாக இருக்கணும். உப்பு கம்மியாக இருக்குது. நம்ம வந்து உப்பு லைட்டாக, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு அவ்வளோ போட்டுக்கலாம். ஆனால் கறிக்கிற அளவுக்கு போடக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா இது பொடி வரட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். அதை வந்து இதில் போட்டுடலாம். இதில் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு
மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். முந்திரி பயிறு போட்டால் தனி டேஸ்ட்டாக வரும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எதோ இவங்களுக்கு கொஞ்சம் கேட்கலாம் மேக்கலாம் பேசலாம், நம்ம திட்டமாக ரொம்ப சீக்கிரம் முடிக்கலாம். முந்திரி பயிர் போட்டு சாப்பிடும், நல்லாயிருக்கும். உண்மையாகவே இருந்ததுன்னா போடுங்க, இல்லைனா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றிய பிறகு தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுற்றி காயெல்லாம் போயிட்டு நடுவில் அந்த தண்ணி கொதி வந்தோம்னா ரவை போடலாம். வாங்க, ரவை போடுங்க. ரவை போட போட நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா ரவைலாம் கட்டி ஆகிடும், அப்புறம் உப்புமா நல்லா இருக்காது, சாரி கிச்சடி நல்லா இருக்காது. இந்த மாதிரி தானே போடணும். சாரிம்மா, இந்த மாதிரி ரவையை நல்லா போட்டுட்டு ஒரு ஆள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும்மா. நீங்கள் கிண்ட அந்த ரவை உப்புமா, ரவை உப்புமா ச கிச்சடி சூப்பராக வருமா. ரவை உப்புமாவை சாப்பிட்டா கண்டிப்பாக நம்ம சாப்பிட முடியாது, அதனாலதான் நம்ம இப்போ கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, ஹெல்தியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கேரட்டு பீன்ஸு உங்களுக்கு என்னென்ன காய் இருக்கோ, உப்புமாவை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக வரும், கிச்சடியாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் தயவு செய்து நீங்கள் தோசை இட்லி நிறுத்திட்டு ஒரு நாள் இதை செஞ்சீங்கனாலே டேஸ்ட் எல்லாருமே ஒட்டிக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே பாருங்க, இந்த உப்புமா கொஞ்சம் கட்டியாவது, கிச்சடி நல்லா இந்த அளவுக்கு போட்டு கிண்டியாச்சு, போட்டு கேஸ் கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டே இருங்க, அப்போதான் ரவை கொஞ்சம் வெந்துடும். அப்படியே நம்ம கொஞ்சம் நெய், இதை நல்லா கொஞ்சம் கிண்ணோடனே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய்யே இல்லை, நெய் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அதனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியல. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், சேர்த்து மூடி வச்சுட்டு நெய் மூடி கலந்து வச்சுக்கணும். ஆமாம், நெய் மூடி வைக்கணும்ல. அப்புறம் சரி, ஓகே ஓகே, இது வந்து கொஞ்சம் கலந்து இந்த மாதிரி நெய்யை நல்லா வந்து போட்ட உடனே அதெல்லாம் நல்லா சூப்பரான ஒரு வாசனையே வந்துடும், நம்ம கூடவே நல்லா இருக்கும். வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, எங்கள் வீட்டில் கொஞ்சம் காஞ்சி போச்சு கருவேப்பிலை, இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கலாம். கொத்தமல்லிலாம் போட்டிங்கன்னா வாசனை வரும், பட் வீட்டில் இப்போதைக்கு இல்லை, நீங்கள் வேணா ஆட் பண்ணிங்க, இதை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. வாசனையே சூப்பராக இருக்கும் எங்களுக்கு. பசங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க, தோசை இட்லி ஒரு நாள் இட்லி செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். பாருங்கள், இப்போ எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. சட்னி கண்டிப்பாக இந்த தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது தனி டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சடியும் சூப்பராக வந்திருக்கு. ஜஸ்ட் உங்கள் எதுக்கே நான் ட்ரையல் பார்த்துட்டு நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும் சொல்கிறேன், நல்லா இருந்தாலும் நல்லா சொல்லிடுவேன். சூப்பராக இருக்கு, உண்மையாகவே நல்லா வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு துளி உப்பு கம்மியாக இருக்குது, மற்றபடி எல்லாமே பக்காவாக வந்திருக்கு டேஸ்ட்டு. பட் உப்பு கம்மியாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம் கூட. ஜஸ்ட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இல்லை சும்மா சொன்னாங்க. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். உண்மையாகவே பசங்களுக்கு உப்புமா செய்கிறதோட அது கிச்சடியாக செஞ்சீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கான்செப்ட் வீடியோ, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வீடியோ, இந்த மாதிரி சமையல் வீடியோ நிறையா வருது உங்களுக்கு. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் அழிச்சிடுங்க. எங்களோட வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து சேரும். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் பாய்.